ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் வெரைட்டி குக்கிங். நாம் இன்னைக்கு முட்டையில் மலாய் கறி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருட்கள்: பால் 200 ml, 3 டேபிள்ஸ்பூன் நெய், வேக வைத்த முட்டை 5, மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதுக்கு ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நறுக்கின வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, துருவுன தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன், கசகசா 1 டேபிள்ஸ்பூன், பூண்டுப்பல் 7, இஞ்சி 8 சின்ன பீஸ்களாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு தான். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாம் பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு, 8 பீஸ் இஞ்சி, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் இருக்க அமைச்சிருக்க மாதிரியே வெங்காயம், நறுக்கின வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி போட்டால் போதும். அதோட கசகசா, தேங்காய் எல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. 4 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி குக் ஆகிருக்கு. இதை இப்போது ஆற வச்சு நல்லா மிக்ஸியில் தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகினதுக்கப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்து நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை செய்கிறப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இந்த மசாலா குக் ஆகட்டும். 3 நிமிஷம் கழித்து மசாலா நல்லாவே குக் ஆகி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ட்ரை மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா லேசாக கலந்து விட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்க பாலை இதில் சேர்த்துடலாம். பால் சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, சம்டைம்ஸ் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பால் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறமா 1 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 மூடி போட்டு இந்த மசாலா நல்லா கொதி வரணும். அதுக்காக 1-3 மினிட்ஸ் திருப்பி லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லாவே நம்மளோட கிரேவி வந்து திக்காக இருக்கும், அதே சமயத்தில் பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ண முட்டையை இந்த மாதிரி திருப்பி சேர்த்துக்கோங்க. எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே எடுத்து ஊற்றி விடுங்க. அந்த மாதிரி ஊற்றி விட்டதுக்கப்புறமா 1 மூடி போட்டு 1-2 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் இது குக் பண்ணுறதுனால தான் டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரொம்பவே ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மினிட்ஸுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மலாய் கறி வந்து சப்பாத்தி நானுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி முட்டையில் கிரேவி, ஆம்லெட் இந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.